angry. உணர்ச்சி வெல்வதற்கு இயல்பு. ஆனால் உணர்ச்சியை அறிவு வெல்வதுதான் உயர்வு என்ற புரிதல் என் அன்பு சொந்தங்களுக்கு, என் அருமை நம்பிதன்மைகளுக்கு வர வேண்டும். நாடெங்கிலும் இந்த குடியுரிமை சட்டத்திற்கு திருத்தத்திற்கு எதிரான போராட்டங்கள் பேரளவில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அடிப்படையான சில கேள்விகள் நம்மிடத்திலிருந்து ஆட்சியாளர்களுக்காக எழுவதை நாம் எழுப்பியாக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாடு என்பது வெள்ளைக்காரன் போட்ட பிச்சை, எவரும் மறுப்பது இல்லை. இது பல பாளையங்கள், பல சமஸ்தானங்கள், பிரிந்து கிடந்த நிலப்பரப்பு, வெள்ளைக்காரன் ஒன்றிணைப்பு இந்தியா என்று ஒரு பெயரை வைத்து நாடாக்கி திடீரென்று நான் குடிமக்கள் தானா என்கிற சந்தேகம் ஆட்சியாளர்கள் எழ வேண்டிய தேவை ஏன் வந்தது என்று பார்க்கிறேன். நான் இந்திய குடிமகன் என்பதற்கான சான்றுதான் என்ன? எதை காட்டினால் நான் இந்திய குடிமகன் என்று ஒத்துக்கொள்வீர்கள் என்றால் யாரிடத்திலும் பதில் நிறைந்து கூடியிருக்கிற என் சொந்தங்களிடத்திலிருந்து அவர்களினுடைய பிரதிநிதியாக இந்த மகன் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். மன்னன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. தலைவன் எப்பாதை, தொண்டர்கள் அப்பாதை. அப்படியென்றால் நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர், நாட்டின் முதல் குடிமகன் ஐயா ராம்நாத் கோவிந்த், நாட்டின் வலிமைமிக்க அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் உங்களின் குடியுரிமை சான்றிதழை காட்டுங்கள், அதை பார்த்துவிட்டு நாங்களும் அதற்கான குடியுரிமை சான்றிதழை காட்டுங்கள். படிக்கிற மாணவன் பாடம் நடத்துகிற ஆசிரியருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறான். வரலாற்று ஆசிரியர் பாடம் நடத்தினார், உலக வரலாறு எல்லாம் நம் ஆசிரியருக்கு தெரியும் என்று மாணவன் நம்புகிறார். அப்படி நாங்களும் நம்புகிறோம். எங்களிடத்தில் குடியுரிமை சான்றிதழ் கேட்கிற பெருமக்களே, ஆட்சியாளர்களே, அதிகாரம் மிக்கவர்களே, நீங்கள் குடியுரிமை சான்றிதழை வைத்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை காட்டுங்கள், பார்த்துட்டு போதும். இதுதானா? நாங்களும் அதே போல ஒன்று காட்டுகிறோம். இவ்வளவு வேடிக்கையானது பாருங்கள். ஈமான் இந்திய நாட்டின் குடியுரிமை சான்றிதழை குடியுரிமை பெற்றவன் என்பதை நிரூபிக்க ஒரு விண்ணப்பிக்கிறேன் என்றால், என்னுடைய பிறப்பு சான்றிதழ் மட்டும் அல்ல, என் பெற்றோர்களின் பிறப்பு சான்றிதழையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை சங்கீதங்களே, 1969 பிறப்பு இறப்புக்கான சான்றிதழ் பெற வேண்டும் என்கிற வரையறை வருகிறது. 69 பிறகு அப்படி என்றால் எனக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது, என் தாய் தந்தைக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு அவசியம் இல்லை. இப்ப நான் இந்திய நாட்டின் குடிமகன், என்னை பெற்ற என் தாய் தந்தையில் இந்திய நாட்டின் குடிமக்கள் இல்லை. இது மாதிரி ஒரு முடிவை எங்க ஊர் ஏர்வாடியில் பல ஆண்டுகள் அடைத்து வைத்திருக்க பைத்தியக்காரன் கூட எடுக்கணும். இப்படிப்பட்ட முடிவை ஆகச்சிறந்த அதிகாரிகள் தான் எடுப்பார். எனக்கு திருமணமானதையே மறைத்த மாண்பு மிக்கவர்கள் மகுபா மைத்ரான் மேற்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்.
பெண் சிங்கம் என்று சும்மா தலைவரை சொல்லுவோம், உண்மையிலே பெண் சிங்கம் என்றால் அம்மாவை சொல்லலாம். நீ படித்ததுக்கு பட்ட வாங்கினதுக்கான சான்றிதழை முதல்ல காட்டுங்க, அப்புறம் தேசத்தின் குடியல் பெற்ற குடியுரிமை சான்றிதழை கேட்கலாம் என்று பல தடவை கேட்கிறாங்க. நான் கூட போட்டுக்கலாம் எம்ஏ எம்பி எம்எஸ்சி ஏதோ போட்டுக்கலாம், அது இடம் கேட்க போறேன் சான்றிதழ். ஒரு கொடுமை நடக்குது. இதெல்லாம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்பதை அறிவிக்கிறது எனது சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, நம்ம எல்லா வேலைக்கும் ஒரு பதட்டமா இங்க பேசிட்டு இருக்கோம்ல, இங்க அவர்களுக்கு அவசியப்படும். இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏலத்துக்கு வந்ததை யாரும் பேசல, எல்ஐசி விற்பனைக்கு வந்ததை பத்தி யாரும் பேசல, ஏன்னா அதை பேச மாட்டான். இந்த குடியுரிமை சான்றிதழ் இருக்குல்ல, இதே வச்சு ஒரு வருஷம் ஓட்டிக்கலாம்னு முடிவு எடுத்தான். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிக்க அமைச்சர் பெருமகள் மேயர் நிர்மலா சீதாராமன் 4,180 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? சூரிய காட்சி. சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். காற்று தூய காற்றா? சரி, அதை எந்த கடையிலிருந்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க? இல்லை எந்த நாட்டில? 4,190 கோடி காற்று வாங்க போறீங்களா? வில்சன் சர்ச்சில் வந்துருக்குறான். அந்த மேலே சொல்றாரு, இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு இனிக்கு பேசுற வாயு இறக்கமற்ற இதயம் தான் இருக்கு. ஒரு நாள் அவங்க குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் வரிய போடுவாங்க போட்டாங்க. இந்த தூய காற்றுக்கு 4,180 கோடி ஒதுக்கிறீர்கள, இந்த தூய காற்றை எப்படி வர வைப்பீர்கள், எங்கிருந்து வர வைப்பீர்கள் என்ற கேள்வியை எவரும் எழுப்பல. ஏன் குடியுரிமை சட்டத்தில் புதுல எல்லாம் அறிவிச்சு நாடங்களில் நீடிச்சுட்டான். இதுல பல பேர் புரிதலுக்கு தெரியலாம். ஒருத்தர்லாம், யார் பாதிப்படைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே? ஒருவரை காட்டுங்கள், 1 கோடி வருகிறேன். ஒருத்தர் ஓகேங்களா? அதுக்கு 1,000 பேர் இருக்கார். பைத்தியக்காரா, நீதாண்டா குடியுரிமை ஏற்றவன், நீதாண்டா பாதிக்கப்படப்ப 1 கோடி தருங்கிற ஒரு நீ ஒரு நாள் பெருக்கொடியா குடியுரிமை ஏற்றவனா? நீ பார்த்து, இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்று எண்ணுவதே தவறானது. ஒட்டுமொத்த தேசத்தின் குடிகளுக்கு எதிரானது என்பதை அறிவித்த எனது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் யாரிடத்தில் பிறப்பு சென்றது எனக்கு இல்லை, என் ஆட்டால பண்ணுறீங்க. குடியுரிமை அற்றவர்கள் என்றால் இவர்களின் முகாம்களில் முள்வேலி கம்பிகளுக்குள்ளே அடைத்து வைக்கப்படுவார்கள் என்று ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். நல்லது. இப்போது எங்களை எப்படி அடைத்து வைத்திருக்கிறது? திறந்த வழியில் முகாம் வழியில் தான் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். இதில் ஒரு மாதம் வரப்போவதில்லை. இது எழுதி வைத்துக் கொள்ளுங்களை நன்மைக்குரிய சொந்தங்களே. இந்த குடியுரிமை சான்றிதழை இவர்கள் ஒருபோதும் பெறுவதற்கான அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றப் போவதே இல்லை. இப்போதைக்கு இந்த பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படும். ஒரு பிரச்சனை வரும்போது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பாவர் மிக்க வீட்டை தீர்க்கத்தாக்கம் சொல்லிடுவோம். அதை பற்றியே ஊடகங்கள் 1 மாதம் பேசும். இப்போ ஒன்று இருக்கு, எதுவே ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாமா வேண்டாமாங்கிறது ஒன்று இருக்கு. அது இதைவிட பெரிய பிரச்சனை வரும்போது தப்புனா அந்த தீர்ப்பு சொல்லிட்டு ஊடகங்கள் எல்லாம் பெண்கள் போகலாமா வேண்டாமா, பெண்கள் போகலாமா வேண்டாமா, அதையே பேசிக்கொள்ள. மதத்தை பற்றி கவலைப்படுகிற மகாத்மாக்கள் யாராவது ஒருவர் ஒரு துணைக்கண்டம், 130 கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு துணைக்கண்டம், தெற்காசிய பிராந்தியத்தில் வலிமைமிக்க ஒரு துணைக்கண்டம், சொந்தமாக ஒரு வானூர்தி கிடையாது, ஒரு விமானம் கிடையாது,
ஒரே ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் என்று ஒன்று இருந்தது, அதுவும் விற்பனைக்கு வந்தது. உலக நாடுகளில் சொந்தமாக விமானம் இல்லாத, வானூர்தி இல்லாத ஒரே நாடுகளில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது. ஆனாலும் விதிநிலை அறிக்கையில் 100 புதிய ஏர்போர்ட்டுகள் கட்டப்போகிறோம். அது எழுதி எல்லாரும் எனக்கு கேட்டுக்கிறாரு. ஒரு விமானத்து ஓட்ட சுற்றுலாவை உனக்கு இருக்கிற 100 ஏர்போர்ட் என் ஊர்ல சொல்லுவான். அறுக்க மாட்டாதவனுக்கு 68 கரு தருவா, அறுக்கவே தெரியாதவனுக்கு உனக்கு இருக்கிற 68 கரு தருவா. அதை பத்தி நீங்க பேசுவீர்களா? பேசக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றது? குடியுரிமை சட்டம் ஹிட்லர் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, மக்களை எப்போதும் பரபரப்பாக வைத்துக் கொள்ளும், நம்மை பற்றிய நம்ம ஆட்சியின் குறைபாடுகளை பற்றிய சிந்திக்கலாம் வைத்துக் கொள்ளும். அதை அவர்கள் கவனமாக செய்கிறார்கள். நாம் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடி அவர்கள் குடியுரிமை சட்டம் குடியுரிமை சான்றிதழை காட்ட வேண்டும், அமித்ஷா அவர்கள் காட்ட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அனைவரும் காட்ட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காட்ட வேண்டும் என்றுதான் இனி நாம் போராட வேண்டுமே ஒழிய போராட்ட வடிவத்தை மாற்றுங்கள் மாற்றுங்கள் நாங்கள் அல்ல. ஏன் அவர்களால் காட்ட முடியாது? காட்ட முடியாது எனக்கு இருக்காது. அவங்களை மாதிரி ஒரு பிராடு பசங்களை உலக வரலாற்றை பார்க்கணும். என் ஊர் இடையாங்க கீழே கர பரம்புள்ள இருக்கிறவங்களா வேலைக்கு என் பாவர் வீட்டுக்கு போன பேரம் பெட்டியிலையா நீ சொல்றேன் மாமூச்சினம் தான் இஸ்லா தெரியாதுலாம். நீ ஏதோ வேத்துக்கிற நீ தான் வேத்துக்கிறதுலேருந்து சொல்லுவேன். நாங்கள் அறிவு சிறந்த ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். நீ யாரும் பாபரினுடைய வாரிசுகள் இல்லை. உருது பேசுகிற இஸ்லாமியர்களும் பாபர் விட்டு போனவர் இல்லை. உருது எப்போது உருவாகுது? முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது அவருடைய பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருக்கு. இப்ப நம்ம இந்தி மொழி சமஸ்கிருத மொழி ஜாமிக்கிறதுதான் இல்ல, அப்படி இங்கிலீஷ் படிச்சா வேலை எடுக்கணுங்கல்ல. அப்படி பாரசீக மொழி ஆட்சி மொழியாக்கணும், பாரசீக மொழியை படிக்க வேண்டிய தேவை இருக்கு. முகலாயர்கள் ஆட்சி காலம் பாரசீக மொழியோடு சமஸ்கிருத மொழி ஆரிய மொழியான சமஸ்கிருத மொழியை கலந்து கலந்து பேசும்போது ஒரு மொழி தீர்வு ஏற்படும். இப்போ தமிழோடு சமஸ்கிருதம் பேசி கலந்து பேசி வணக்கம் என்பதை விட்டு நமஸ்காரம் பேசி சோர் என்பதை விட்டு சாதம் என்பது பேசி ரசம் மிளகுச்சாறை ரசம் என்று பேசி 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 என்னாச்சு? 1700 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் போயிட்டான். இன்னும் அம்மா அப்பா அண்ணா அக்கா தான் சொல்கிறான், ஆனால் கன்னடம் ஆகிட்டான். பிறகு தெலுங்க, பிறகு மலையாளி. 500 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 500 நூற்றாண்டுக்கு முன்பு மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. தமிழும் சமஸ்கிருதம் கலந்து மலையாளம் பேச்சு தொழு. கன்னடனும் கடிதலும் கவி மலையாளமும் துளுவும் உங்க உதிரத்தில் பிறந்ததுங்கிறான் தமிழ் பிறப்பித்து போட்ட பிள்ளைகள். அப்படி சமஸ்கிருத மொழியும் பாரசீக மொழியும் கலந்து பேசி உருவான மொழிதான் உருது. அவனும் இந்தியன் தான், இங்கு இருந்தவன். அந்த மொழி கலப்பு. இப்ப நாங்கள் தமிழர்களா எல்லாம் எப்படி தமிழர்களா மாறிட்டோம்? தமிழ் பேச வராது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருந்து இந்துக்கள் வந்தால் ஏற்போம். இந்து என்று யார்? பார்த்தி வந்தால் ஏற்போம், பௌத்தர் வந்தால் ஏற்போம், சீக்கியர் வந்தால் ஏற்போம். இவர் எல்லாம் சேர்ந்து பாப்பா இந்து. இந்துன்னு ஒருத்தருமே இங்கே கிடையாது. பௌத்தன், தமணன், சைவன், வைணவன், சீக்கியன், தனித்தனி மதங்கள். கத்தரிக்காய் பொரியல், வெண்டைக்காய் கூட்டு, முட்டை கொத்து பொரியல், ஆம்லெட்டு, முருங்கா, சோறு, ரசம், சாம்பார், கறி குழம்பு எல்லாம் சேர்த்து எப்படி சாப்பாடோ அப்படி எல்லாம் சேர்த்து ஒரு மதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வெள்ளக்காரன் மட்டும் சட்டம். அதில் எல்லாரையும் அனுபவிப்போம், இஸ்லாமியர்களை அனுபவிக்க முடியாது என்று சொல்வதுதான் பிரச்சனையாகும். இதனால் அச்சம் வருது. தமிழக முதல்வர் மாண்புமிகு யார், எடப்பாடி பழனிசாமிகள் யார் பாதிக்கப்பட்டார் என்று கேட்கிறீர்கள். யாரும் பாதிக்கப்படலை, பாதிக்கப்பட்டு விடுவோம் என்று எனக்கு தெரியும்.
கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வரல, ஆனா முன்னெச்சரிக்கையா நீங்க என்ன பண்ணீங்க அப்படி இருங்க, துணியை கட்டிக்கிங்க, வெளியில குடிங்க, அப்படி பண்ணீங்க, கை வந்தா உடனே ஆசிச்சுக்கலாம் இல்லைங்கல்ல, அது மாதிரி முன்னெச்சரிக்கை தான் இல்லை. மீனவர்கள் யாரும் ஆழ்கடலுக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், புயல் மையம் கொண்டிருக்கிறது, அதுதான் புயல் மையம் கொண்டு மையம் இஸ்லாமியர்களை கொள்ள இல்லையா, எல்லா கொள்கையும் சேர்த்து அதை நீங்க புரிந்து கொள்ளணும். நீ யாரா இடையில வந்த பையன் பாதுகாப்பு என் மக்களுக்கு இடையில் வந்த சீமான் தான் பாதுகாப்பு. நம்பிக்கை அச்சத்தை கைவிடுங்க, நம்மளை மீன் ஓடணும் நடக்காது. இந்த கூட்டத்திலிருந்து நாம் ஒரு தீர்மானம் முடிவெடுப்போம், கொள்கை முடிவு குடியுரிமை சான்றிதழை தான் கொடுப்பதில்லை, அவ்வளவுதான் முடிவு. இப்பெல்லாம் பிரித்து பிரித்து போட்டுதான் முகாம்லாம் மொத்தமா அடைப்பான், நம்ம எல்லாம் நோய் சான்றோர்களும் அழைச்சாட்டு நிம்மதியா இருக்கும். இப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு இப்போ நம்ம திறந்த வழி முகாம்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க, நமக்கு ஒண்ணு இல்லை, நிம்மதியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம், ஏனென்றால் அநீதி என்று தெரியும். அநீதியை கண்டு அச்சங்கொள்ளாது எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகளாக சொல்லலாது. அனைத்து அநீதி என்று தெரிந்த பிறகு அதை அச்சமில்லாது எதிர்க்கும், அது இஸ்லாமிய மக்களுக்கு என்று இல்லை, தேசத்தின் ஒட்டுமொத்த குடிகளுக்கும் ஆபத்தானது என்பதை தெரிந்ததால் இதை எதிர்த்து போராடுகிறோம். எனவே இந்த போராட்ட களத்தில் இருக்கிற ஒவ்வொரு என் உறவுகளையும், என் உடன் பிறந்தார்களையும், பேருந்துமிக்க என் பெற்றோர்களையும், தம்பி தந்தைகளையும் நபிகள் நாயகம் செல்லலாக அழைத்து சொன்னவர்கள் சொன்னது போல உண்மையான ஜிகாத்துகளாக புனித போராளிகளாக நான் பார்க்கிறேன். இந்த போராட்டம் வெல்லும், நம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடி கைகள் இணைந்து நாம் போராடுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். உங்கள் அனைவருக்கும் என் புரட்சி வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நான் சமூக